அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 4:3-4 வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயின் வயிற்றிலிருந்து முதலாவது பிறந்த மனிதர்கள் காயினும் ஆபேலும். ரெண்டு பேர் படைத்த காணிக்கை குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், ஆகவே அவன் நிலத்தை பயிரிட்டு அதனால் கிடைத்த ஆக பொருட்களிலிருந்து சிறந்ததை கொண்டு வந்து பலி செலுத்தினான். ஆவேல் மந்தையை மேய்க்கிறவனாயிருந்தான். ஆக தலையீற்றுகளில் ஒன்றை கொண்டு வந்து இரத்தம் சிந்தி பலிபடத்தில் வைத்து பலி செலுத்தினான். வானத்திலிருந்து ஆண்டவர் அக்னியை இறக்கி ஆபேலின் பலியை பட்சித்தார். ஆனா அந்த சம்பவம் காயினுக்கு நடக்கல. வானத்திலிருந்து அக்னி வரல, அவன் பலி பட்சிக்கப்படல. ஆகவே கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இந்த பார்த்த உடனே காயினுக்கு எரிச்சல் உண்டாகி பின்பு ஆபேலை கொலை செய்தான் அப்படின்னு பார்க்கிறான். இந்த ரெண்டு பேருடைய இந்த பலிக்கு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கொண்டு வந்த காணிக்கையில தப்பு கிடையாது, அது படுதுள்ளது கிடையாது. ஆனால் கொண்டு வந்தவர்கள் தான் பிரச்சனை. காயினின் இருதயம் தான் சரியில்லைங்க. அவன் இருதயம் சரியில்லாதனால அவன் காணிக்கும் சரியில்லைன்னு கர்த்தர் தள்ளிட்டார். தனக்கு என்ன பிரியம், கையில என்ன கிடைச்சது, அவனுக்கு விருப்பம் என்ன, ஆராதனை என்றால் என்ன, பலி என்றால் என்ன என்று அவன் என்ன நினைத்தானோ அதன்படி செய்தான். கர்த்தர் அவனையும் அவன் காணிக்க அங்கீகரிக்கவில்லை. இதுக்கு பேர் தாங்க சுய சித்த ஆராதனை. அவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா பலி செலுத்துவது என்று அறிந்து கர்த்தர் விருப்பத்தின்படி செயல்பட்டான். ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு லேவியராகம் 17:17 பார்க்கிறோம். அந்த தேவ பிரமாணத்தின்படி பலி செலுத்தி ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்தான் ஆபேல். அப்ப ஆண்டவருக்கு எது பிரியம் கேட்கணும், வேதத்துல வாசிக்கணும். வாலிப பிள்ளைக்கு சொல்லுகிற உங்க வாலிபத்துல அவருக்கு என்ன பிரியம் கேளுங்க. ஆக உங்கள் ஜீவியத்துல குடும்பத்துல அவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் எதை பிரியப்படுவார் அப்படின்னு கேட்டு அப்படி வாழ பிரயாசப்படணும். அதுவே தேவசித்த ஆராதனை. ஹல்லேலூயா. Hallelujah.